அன்பான சகோதரனே சகோதரியே அருமையான தம்பியே தங்கையே ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் கிரைஸ்டாம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் லைஃப் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு வழி வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு பாதை என்றதான தலைப்பிலே நான் பல கோணங்களில் உங்களோடு கூட பிரசங்கித்துக் கொண்டு வருகின்றேன் அருமையானவர்களே கடந்த சில வாரங்களாக ஐந்தாம் அதிகாரம் வசனத்தில் இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்னதான அந்த வார்த்தை நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் அது எதனாலே சாரமாக்கப்படும் அது குப்பையிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷர்களுடைய கால்களினாலே மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கு உதவாது என்று சொன்னார் அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் என்னுடைய கருத்து என்னவென்றால் பூமிக்கு உப்பு எவ்வளவாய் உபயோகமாய் இருக்கின்றதோ எப்படி மனு குலத்திற்கு சமுதாயத்திற்கு அது பயன்படுகிறதோ அது போல கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த சமுதாயத்துக்கு மறுக்கோளத்திற்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவ்விதமாக உப்பை போல பயன்பட வேண்டுமென்றால் உப்புனுடைய குணங்களுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் உப்புக்கு உள்ள தன்மைகள் நமக்கு இருந்தால்தான் உப்பை போல நாம் பயன்பட முடியும் உப்புக்கு உள்ளதான தன்மைகள் அது சூரிய வெப்பத்தினாலே அது கரைந்திருக்கிற கடல் நீர் ஆவியாகி மேலே போகும் பொழுது அதில் கலந்திருக்கிற கரைந்திருக்கிற அந்த உப்பானது கீழே படிவமாக பிரித்தெடுக்கப்படும் இவ்விதமாக சூரிய வெப்பத்தாலே நீராவியாக தண்ணீர் போவதினாலே அதில் கரைந்துள்ள அந்த உப்பு பிரித்தெடுக்கப்படுகிறது இவ்விதமாக உப்பு என்பது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பொருள் நாம் உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அசுத்தம் அருவருப்பு துன்மார்க்கம் பொல்லாங்கு பொல்லாப்பு நிறைந்த உலகம் அக்கிரம நிறைந்த உலகம் இந்த உலகத்தில் நாம் கரைந்திருக்கும் வரைக்கும் பயன்பட முடியாது நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்தனுடைய வல்லமையினாலே வெப்பமாயிருக்கிற அக்னியாய் இருக்கிற தேவனுடைய வசனத்தினுடைய அந்த வல்லமையினாலே இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நாம் உலகத்தில் இருக்கிற நாம் உணர்த்தப்பட்டு இயேசுவை விசுவாசித்து நாம் பிரித்தெடுக்கப்படும் பொழுது கிறிஸ்துவோடு இணையும் பொழுது நாம் புதிய ஒரு சிருஷ்டியாக உப்பாக மாறுகிறோம் ஆகையினால நாம் பிரித்த பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் உப்பு என்பது ஒரு ரசாயன பொருள் அது சோடியம் குளோரின் என்ற இரு மூலகங்கள் ரசாயன மாற்றம் அடைந்து சோடியம் குளோரை குளோரைடு என்ற ஒரு புதிய பொருளாக மாறுகிறது அதுதான் சாதாரண உப்பு அருமையானவர்களே சோடியம் இயேசுவுக்கு அடையாளமாகவும் குளோரின் மனுஷனுக்கு அடையாளமாகவும் இருக்கின்றது இவ்விதமாக தீமை நிறைந்த நச்சு கலந்த மனுஷன் கிறிஸ்துவோடு கூட இணையும் பொழுது கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவனால அவன் மாற்றப்பட்டு புதிய சிகிச்சையாக மாறுகிறான் பழைய குணங்கள் எல்லாம் மாறி புதிய குணங்கள் உப்புக்குள்ள மூணாவது தன்மை புதிய தன்மையுடையதாக மாற்றப்பட்ட பொருளாக இருக்கின்றது அதுபோல ஒருவன் கிறிஸ்துவால் புதிய சிகிச்சையாக இருக்கிறான் நாம் வந்து பரிசுத்தாவியானவரால் தேவனுடைய வசனத்தினால மாற்றப்படும் பொழுதுதான் நம் நிரந்தரமான மாற்றம் அடைந்தவர்களாக நாம் வாழ முடியும் அப்பொழுதுதான் நாம் உப்பாக விளங்க முடியும் உப்பு என்பது ஒரு திட பொருள் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக திடனாக இருக்க வேண்டும் விசுவாசத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பில் நம்முடைய ஜபத்தில் நாம் திடமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் உப்பு கரையும் தன்மை உடையது கரையும் தன்மை என்று சொல்லும் பொழுது அது தியாகத்தையும் தான் இழப்பதற்கு முன் வருவதையும் தன்னுடைய அடையாளத்தை மறைப்பதற்கும் உள்ளதான அந்த எளிமை அந்த தாழ்மையை காட்டுகிறது ஆகையினால் நாமும் கூட கரையக்கூடியவர்களாக மறையக்கூடியவர்களாக இருந்தால்தான் உப்பை போல நாம் பயன்பட முடியும் உப்பு உப்புனுடைய நிறம் சாரமுள்ள உப்புனுடைய நிறம் வெண்மை வெண்மை பரிசுத்தத்துக்கு அடையாளம் இயேசு பரிசுத்தமுள்ளவராக வாழ்ந்தார் ஆகையினால் நாம் உப்பை போல இந்த பூமியிலே உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நாம் கிறிஸ்துவைப் போல பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்வு பரிசுத்தமுள்ளதாக காணப்பட வேண்டும் ஆகையினால அருமையானவர்களை உப்பாக நாம் பயன்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவிதத்தில் வெண்மை சுத்தம் தேவை அது மட்டுமல்ல உப்பு எல்லா பொருளோடு கூட இணையக்கூடியதாக இருக்கிறது எந்த பொருளுக்கும் அது ருசி கொடுக்கூடியதாக மாறுகிறது வித்தியாசம் இல்லாமல் எல்லா வித விதமான உணவுப் பொருளோடு அது கலந்து அது இசைந்து அதோடு இணைந்து அது ஒன்றாக கலந்து விடுகிறது இவ்விதமாக உப்பு இருப்பதினாலே அது வந்து பயன்படுகிறது அது மட்டுமல்ல உப்பை வந்து நெருப்பில் போடும் பொழுது அது வெடித்து சிதறுகிறது அது எதை காட்டுகிறது என்றால் பரிசுத்த ஆய்வு வரும் பொழுது நாம் ஒரு பலன் அடைந்து நாம் வந்து வெடித்து சிதறி எரிசலேமிலையும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலையும் பூமியின் கடைசி வரைந்த ஆண்டுக்கு சாட்சிகளாக இருப்போம் நெருப்பு என்பது சோதனைக்கு அடையாளமாக பாடுகளுக்கு அடையாளமாக உபத்திரவங்களுக்கு அடையாளமாக இருக்கின்றது அருமையானவர்களே கிறிஸ்தவர்கள் மையான கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் வரும்போது பாடு வரும்பொழுது அவர்களுக்கு நெருக்கம் வரும்பொழுது அவர்கள் ஒடுங்கி போவதில்லை நெருக்கம் வரும்பொழுது பெருக்கம் உண்டாகிறது அவர்கள் நசுக்கப்படும் பொழுது பெருகுகிறார்கள் அவர்கள் ஒடுக்கப்படும் பொழுது அவர்கள் விரிவடைகின்றார்கள் ஆகையினால உப்பு எப்படி சிதறி போய் நெருப்பில் சிதறுகிறதோ அதுபோல நமக்கு ஒரு பாடுகள் நமக்கு ஒரு நெருக்கங்கள் எல்லாம் நாம் பழுகவும் பெருகவும் இந்த பூமியை நிரப்பவும்படியாக செய்கின்றது அப்போ ஆதி அப்போ சில காலத்திலே வந்த உபத்திரமும் சபையை உலகம் முழுவதும் கொண்டு சென்றது என்பதை நாம் பார்த்தோம் இவ்விதமாக எட்டு விதமான தன்மைகள் உப்புக்கு உண்டு என்பதை பார்த்தோம் அதுக்கு பின்பாக உப்பினுடைய பயன்கள் உப்பினுடைய பயன்களிலே இதுவரைக்கும் ரெண்டு பயன்களை பார்த்திருக்கின்றோம் ஒன்று அது உணவுக்கு ருசி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது உப்பு இல்லை என்றால் என்ன ஆகாரம் சமைத்தாலும் எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்கள் போட்டு ஒரு சமையல் செய்தாலும் அந்த ஆகாரத்திற்கு ருசி இருக்காது ஆனால் ஒரு கொஞ்சம் உப்பை அதில் போட்டு சமைத்தால் எல்லாவற்றிற்கும் அது ருசியை ருசி உண்டு பண்ணும் ஆகையினாலே உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்றதான பழமொழிக்கு ஏற்ப உப்பு இல்லை என்றால் ஆகாரம் ருசி கிடையாது ஆகையினாலே எல்லா விதமான ஆகாரத்துக்கும் ருசி கொடுக்கக்கூடியது உப்பாய் இருக்கிறது அதுபோல நாமும் மனுக்குலத்தில் உள்ள எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் நாம் உப்பை போல குசி கொடுக்கணும் ஏனென்றால் வாழ்க்கை கசப்படைந்து அனைவரும் தற்கொலை செய்து கொள்ளுகின்றார்கள் ஆகையினாலே வெறுப்படைந்து இனி வாழ்வதை விட சாவது மேல் என்று முடிவுக்கு வருகின்றார்கள் இப்படியாக துன்பமும் துக்கமும் கவலையும் வேதனையும் கண்ணீரும் உள்ளதான உலகம் வியாதியும் பிரச்சனையும் போராட்டமும் உள்ள உலகம் ஆகையினால் வாழ்க்கை அநேகருக்கு விடுகிறது ஏனென்றால் அனுபவிக்க வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் ஆய்விடுகிறது அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் வந்து உப்பாக இருந்து இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இயேசு கொடுக்க நல்வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே என்றதான அந்த தத்துவத்தின்படி அவர்கள் ருசியுள்ள வாழ்க்கையை அவர்கள் வாழ நாம் உப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இரண்டாவது அதனுடைய பயன் என்னவென்றால் உப்பு எந்த ஒரு பொருளை கெட்டு போகாமல் பாதுகாக்கின்றது இந்த சமுதாயம் பலவிதமான தீமைகளினாலே அருவறுப்புகளினாலே மாம்சத்தின் கிரியைகளினாலே பாவ கிரியைகளினாலே அநீதி அநியாய அக்கிரமத்தினாலே நிறைந்து காணப்படுகிறது அனைவருடைய வாழ்வு கெட்டு போகிறது ஏனென்றால் கெட்டவர்கள் கெட்ட காரியத்துக்குள்ளாக ஜனங்களை நடத்தி சமுதாயத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டதான சமுதாயத்தில் நீங்களும் நானும் உப்பை போல இருந்து அந்த சமுதாயம் அது கெட்டு போகாமல் காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆகையினாலே எல்லா துறையிலேயும் கிறிஸ்தவர்கள் இருந்து அந்தந்த துறை பாதுகாக்கப்படுவதற்கு அது அதிக கேடு அடைந்து மோசமாகாதபடிக்கு அதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளாக உப்பு இருப்பதை போல நாம் காணப்பட வேண்டியது அவசியம் அருமையானவர்கள் இன்றைக்கு மூன்றாவது உபயோகத்தை நாம் பார்ப்போம் உப்புக்கு வந்து சுத்தப்படுத்தும் ஒரு தன்மை இருக்கிறது இட் இஸ் ஏ கிளென்சிங் ஏஜென்ட் இட் ஆக்சஸ் அஸ் அ கிளென்சிங் ஏஜென்ட் இது வந்து சுத்த பொருளை சுத்தப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது கிறிஸ்தவர்கள் என்றால் யாரு குமார்னாய் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டவர்கள் ஒன்று யோவான் ஏழாம் அதிகாரத்தில் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் ஏழா வசனம் இவ்விதமாக சொல்கிறது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அருமையானவர்களே நான் ஒரு நாஸ்திக குடும்பத்தில் பிறந்தவன் ஆனால் ஆண்டு அற்புதம் செய்து என்னுடைய தகப்பனாரையும் தாய தாயாரையும் சந்தித்து தெய்வம் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ளச் செய்தால் சில காலத்துக்கு பின்பாக என்னுடைய தாயார் இயேசுவை கட்சிகராக ஏற்றுக்கொண்டு கட்சிக்கப்பட்டு விசுவாசி ஆனார்கள் அதுக்கு பின்பாக என்னுடைய அம்மா அப்பாவுக்காக ஜெபித்தார்கள் மூன்று ஆண்டுகள் கழித்து என்னுடைய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி இவ்விதமாக அதுக்கு பின்பாக அவர்களாலே நான் வந்து கிறிஸ்தவ கிறிஸ்தவழியிலே நடத்தப்பட்டேன் இப்படியாக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்விலே மாற்றம் உண்டாகவில்லை அப்பா அம்மா கடவுள் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் நானும் சொல்லி கொண்டிருந்தேன் கோயில் குளம் இல்லாமல் இருந்தார்கள் நானும் அப்படி இருந்தேன் அதுக்கு பின்பார்கள் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தார்கள் நானும் அவர்களோடு போனேன் அங்கே அவர்கள் சொன்னதெல்லாம் செய்தேன் ஆனால் என் உள்ளத்திலே மாற்றம் உண்டாகவில்லை இயேசுவோடு நான் இணைந்து புதிய சஸ்தியாக மாறவில்லை பிரித்தெடுக்கப்பட்டவனாக நான் விளங்கவில்லை இவ்விதமாக பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் வந்து அவர் வந்து ஒரு கூட்டத்தில் கிரியை செய்தார் அப்போது நான் பாவி என்று உணர்ந்தேன் இயேசு என் பாவத்துக்காக சில வேலை கத்தம் செஞ்சு உணர்ந்தேன் நான் ஒரு துன்மார்க்கன் நான் ஒரு அறுவரு பானவன் பெரிய பாவி என்பதை நான் உணர்ந்து மிகுந்த பாவ உணர்வு அடைந்து துக்கப்பட்டு மனசாகப்பட்டு தாங்க முடியாதபடிக்கு அடக்க முடியாதபடிக்கு நான் மனநொந்து அழுது 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 என் பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்தேன் அவிதமாக இருக்கும்போது அதிகாலையிலே ஒரு மூன்று மணி வேளை இருக்கும் ஐந்து வயதிலிருந்து நான் செய்த பாவங்களெல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு திரையிலே வருவதை போல வந்தது எல்லாம் அறிக்கை செய்து அறிக்கை செய்து ஆண்டவரே இவ்வளவு பயங்கரமான பாவியாகி எனக்கு மன்னிப்பு உண்டா என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்டு அழுது ஜெபித்தேன் அப்பொழுது அதிகாலை மூன்று மணிக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஒன்று யோவான் ஒன்று ஏழில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவருடைய இரத்தம் என் பாவங்கள் எல்லாம் கழுவி என்னை சுத்தமாக்கிற்று என்றதானே அந்த நிச்சயத்தை உடனே என் உள்ளத்திலிருந்து ஒரு பெரிய பாரம் நீங்கினது போல உணர்ந்தேன் நான் லகுவாக உணர்ந்தேன் எனக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று அன்றைக்கு தான் நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக மாறினேன் என் இருந்த அசுத்தங்கள் நீங்கிட்டு கெட்ட காரியங்கள்லாம் நீங்கிட்டு ரகசிய பாவங்கள் நீங்கிட்டு இவ்விதமாக நான் வந்து மனம் திரும்பி பரிசுத்தம் அடைந்த ஒரு மனிதனாக மாறினேன் அப்பொழுது அதுக்கு பின்பாக தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என் நிலை தொடங்கிற்று அருமையானவர்களே இவ்விதமாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பொழுது தொடங்குகிறது என்றால் இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்தமாக்கும் பொழுது அப்போ சுத்தமாக்கப்பட்ட நாம் அசுத்தமத்துல வாழக்கூடிய மக்கள் சுத்தம் அடைவதற்கு அவர்களுக்கு நாம் வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் இருக்கும் இடத்துல ஜனங்கள் கெட்டு போகாமல் காக்கப்படுவதற்கு ஏற்ற விதமாக நாம் வந்து அவர்கள் வாழ்க்கை சுத்தமாவதற்கு ஏற்ற விதமாக அவர்கள் மத்தியிலே நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டியது அவசியம் உப்புக்கு வந்து சுத்தப்படுத்தும் அந்த தன்மை உண்டு என்பதை நான் சொன்னேன் அக்காலத்தில் பல் பொடி பேஸ்டெல்லாம் அது கிடையாது அப்பொழுது உப்பையும் கறியையும் வைத்து அதை கறி என்று சொன்னால் விறகு இல்லை உள்ள அந்த கறி அந்த நெருப்பு அணைஞ்ச பின்பாக தண்ணி விட்டு அணைஞ்சால் அது கறியாக ஆகும் அந்த கறியை நுணுக்கி உப்பையை நுணுக்கி கண்டையை சேர்த்து பல்லு துலக்குவது வழக்கம் நான் சிறுவனாக இருக்கும்போது விதமாக செய்திருக்கின்றேன் ஏனென்றால் அது வந்து பல்லை வந்து பல்லில் உள்ள அழுக்கை நீக்கி அசுத்தத்தை நீக்கி அது சுத்தமாக்கக்கூடியதாக இருக்கின்றது நீலகிரி மலையில் நான் இருந்தேன் பல ஆண்டுகள் அங்கே படுகர் என்ற இனத்தாக இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து அல்மனிய பாத்திரங்களை அதிகமாக பயன்படுத்துவார்கள் அப்பொழுது அதை வந்து கழுவி சுத்தமாக்குவதற்கு இந்த கறியையும் அடுப்பு கறியையும் உப்பையும் நுணுக்கி அதை வைத்து பாத்திரத்தை விளக்குவார்கள் அந்த பாத்திரம் வந்து விளக்குன பின்பாக பார்த்தால் அப்படியே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போல பளபளப்பாய் பழப்பாய் மினுமினுப்பாய் காணப்படும் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆரம்பத்தில் நான் அங்கே போய் பார்க்கும் பொழுது அப்போ அந்த உப்பு வந்து அவ்வளவு சுத்தமாக அதை மாற்றி அதை மினுமினு மினுமினுப்பாக மாற்றுகிறது நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கின்றீர்கள் அருமையான நண்பனே அருமையான சகோதரே அருமையான சகோதரியே உங்கள் வாழ்க்கை உப்பாக இருக்குதா மற்றவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள அசுத்தங்களை நீக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதா நீங்கள் உப்பை போல மற்றவர்கள் வந்து கெட்டு போகாமல் கெட்ட காரியங்களுக்கு போகாதபடிக்கு அசுத்தமான வாழ்க்கை வாழாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு மாதிரியாக இருந்து நல்ல வாழ்க்கைக்குள்ளாக நடத்துகிறதா நீங்கள் பூமிக்கு உப்பாக இருப்பதென்றால் நீங்கள் வந்து மற்றவர்களை பரிசுத்த பாதையிலே நடத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம் இந்த உப்பை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு பிளாஸ்டிக் அழுக்கடைந்த பிளாஸ்டிக் பூக்களை அந்த பாட்டிலுக்குள்ளாக போட்டு நன்றாக குலுக்கி அதை எடுத்து திரும்ப தண்ணீரில் கழுவி பாருங்கள் அப்படியே அது வந்து புத்தம் புதிய பிளாஸ்டிக் மலர்களைப் போல காணப்படும் அதில் உள்ள அழுக்கெல்லாம் போய்விடும் ஏனென்றால் அந்த அழுக்கை நீக்குவதற்குள்ளதான ஒரு சக்தி அதிலே இருக்கிறது வெளிநாடுகளிலே சலவை இயந்திரத்தில் துணி துவைக்கும் சலவை இயந்திரத்துல வெறும் சோப்பு போடுறதுக்கு மட்டும் பாக்ஸ் இருக்காது இன்னொரு பக்கத்துல பக்கத்தில் உப்பு போடுறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் உள்ளுக்கே வைத்திருப்பார்கள் அதனால் சோப்பு ஒரு பாக்ஸிலையும் கொஞ்சம் உப்பு ஒரு பாக்ஸிலையும் போடுவார்கள் ஏனென்றால் இந்த துணியை சுத்தமாக்கும்போது உப்பு சேர்ந்தால் அதிக அது வந்து பளிச்சென்று வெண்மையாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் என்பதனாலே ஏனென்றால் அதற்கு சுத்தப்படுத்தக்கூடியதான அந்த தன்மை இருக்கின்றது இவ்விதமாக அருமையானவர்களே உப்பு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக பயன்படுவதைப் போன்று நீங்களும் பிறர் வாழ்வு பரிசுத்தம் அடைவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் ஹலோ நீங்கள் கெட்ட பழக்கத்தை மற்றவர்கள் கற்றுக்கொடுத்து மற்றவர்கள் கற்றுக்கொண்டு கெட்டு போகும்படியாக நீங்கள் வாழக்கூடாது அவர்கள் பாவத்தினாலே தீட்டுப்படும்படியாக நீங்கள் வந்து பாவத்தில் அவர்களை நடத்தக்கூடாது உங்கள் வாழ்க்கை பிறரை பரிசுத்தமாக வாழ்வதற்கு தூண்டக்கூடியதாக காணப்பட வேண்டும் உங்கள் நல் நடக்கையை கண்டு மற்றவர்கள் நல் நடக்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் யாருடன் தொடர்பு வைத்தாலும் அவர்கள் வாழ்வில் உள்ள அசுத்தமான காரியங்கள் எல்லாம் நீங்கி சுத்தமான வாழ்வை அடையும்படி நீங்கள் செய்யணும் ஏனென்றால் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் ஆகையினால அருமையான தேவ பிள்ளைகளே ஆராய்ந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது மற்றவர்களை பரிசுத்தத்துக்கு நேராய் சுத்தமான வாழ்க்கைக்கு நேராய் நடத்தக்கூடியதாக காணப்படுகிறதா இதுவரைக்கும் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை கண்டு தங்களுடைய கெட்ட வழிகளை விட்டு நல்ல வழிக்கு வந்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் உங்களால் சமுதாயம் சுத்தமாக வேண்டும் சமுதாயத்துக்கு நீங்கள் உப்பாக இருக்கின்றீர்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம் அங்கே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிற இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமும் பால் நிலம் என்றார்கள் அதாவது எலிசாவின் இடத்துல அந்த ஊர் மனுஷர்கள் வந்து சொல்லுகிறாங்க இந்த ஊர் நல்லது குடியிருப்புக்கு ஆனால் தண்ணீர் கெட்டதாக இருக்குது நிலமும் பால் நிலமாக இருக்குது உடனே எலிசா சொல்கிறாரு ஒரு புதிய தோண்டியை எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு அதிலே கொஞ்சம் உப்பை போடுங்கன்னு சொல்கிறார் ஒரு புது தோண்டியில் உப்பை போட்டு கொண்டு வர்றாங்க உடனே அவன் வந்து அந்த நீர் போய் உப்பை வந்து அதில் போட்டு அந்த இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் என்று சொல்றார் இனி இதனால் சாவு வராது நிலமும் பாழாக இராது என்று கத்தர் சொல்லுகிறார் என்றான் இப்படியாக எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று அருமையானவர்களே அந்த தண்ணீர் கெட்டது நிலம் பாலானது ஆகையினால நிலத்தில் பயிர் செய்ய முடியவில்லை தண்ணீர் இருந்தும் அது கெட்டதாக இருந்ததுனால ஜனங்கள் வாழ முடியவில்லை ஆனால் குடியிருப்புக்கு நல்ல ஊறு ஆனால் நிலமும் தண்ணீரும் நல்லா இல்லை இதை வந்து நல்லா ஆக்கிறதுக்கு எலிசா என்ன செய்தாரு உப்பை கொண்டு வர சொல்லி அந்த நீர் போய் உப்பை போட்ட உடனே அந்த நீர் நல்லதாகிவிட்டது கெட்ட நீர் நல்ல நீராகிவிட்டது பாலும் நிலம் அது நல்ல நிலமாக மாறிவிட்டது அப் இப்பொழுது குடியிருப்புக்கு அது ஏற்றதாக மாறிவிட்டது இதற்கு காரணம் உப்பு உப்பு அதை வந்து சுத்தமாக்கி விட்டது கெட்டதை நல்லதாக்கிவிட்டது ஆகையினால இது போல பாலான குடும்பங்கள் பாலான வாழ்க்கைகள் அருமையானவர்களே கெட்ட வாழ்க்கைகள் உபயோகமில்லாத வாழ்க்கைகள் இவைகளெல்லாம் நல்ல வாழ்க்கையாக நல்ல பயனுள்ள நிலத்தை போல அது மாறினது போல நல்ல பயனுள்ள வாழ்வாக மாறுவதற்கு நீங்கள் உப்பாக பயன்பட வேண்டும் ஹாலலூயா கத்தவங்களை பயன்படுத்துவார் உங்களுக்குள்ளாக சாரம் இருக்கிறது ஏனென்றால் ஆண்டு சொல்லியிருக்கிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆகையினால கிறிஸ்தவனுடைய அந்த மாற்றும் வல்லமை கிறிஸ்தவு நல்லவர்களை கெட்டவர்களை எல்லாம் நல்லவராக்கி எல்லாம் ஒழித்து எல்லாம் புதிதாகும்படியாக செய்தவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் ஆகையினால் உங்கள் மூலமாக மக்களுடைய வாழ்வு அது வந்து நல்ல வாழ்வாக மாறு மாறுமையானவர்களே நீங்கள் அவீதமாக பயன்படக்கூடியவர்கள் ஆகையால் பூமிக்கு உப்பாக நீங்கள் இருப்பதனால் உப்பை போல நீங்கள் வந்து இவ்விதமாக ஜனங்களுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்துகிறவர்களாக நீங்கள் பயன்பட வேண்டியது அவசியம் ஹல லூயா இவ்விதமாக அருமையானவர்களை நீங்கள் எங்கே வைக்கப்பட்டாலும் அங்கே நல்லதை உண்டு பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் இருக்கிற ஆஃபீஸில் உங்கள் மூலமாக நல்லது உண்டாகணும் ஆமேன் ஹல லூயா நீங்கள் இருக்கிறதான வீதியில் உங்கள் மூலமாக எல்லா ஜனங்களுக்கும் நன்மை உண்டாக வேண்டும் லூயா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் கெட்டதை நல்லதாக ஆக்க வேண்டும் அசுத்தத்தை சுத்தமாக்க வேண்டும் லூயா அவீதமாக கத்தவங்களை உப்பாக வைத்திருக்கிறார் நாலாவதாக உப்புக்குள்ளதான குணம் என்னவென்றால் உப்பு வந்து மருந்தாக பயன்படுகிறது மருந்து தன்மை அதில் இருக்கிறது இட் ஆக்ஸ் மெடிசன் அநேக காரியத்துக்கு அது வந்து ஒரு மருந்தாக பயன்படுகிறது உப்பு குணப்படுத்தும் தன்மை உடையது ஆகையினால்தான் மருந்தாக அது பயன்படுகிறது மருத்துவத்திலையும் உப்பு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது சலைன் வாட்டர் என்று சொல்வார்கள் உப்பு தண்ணீர் தண்ணீர் சரீரத்தில் தண்ணீர் இல்லாமல் வயிற்றுப்போக்கு வந்து தண்ணீர் குறைந்து விட்டது என்றால் உடனே சேலைன் வாட்டர் உப்பு தண்ணீரை உடலுக்குள்ளாக செலுத்தி செத்துப்போகக்கூடிய நிலைமையில் இருக்கிற மனுஷன் அடையும்படியாக செய்வார்கள் காயங்களை கழுவுவதற்கு உப்பு தண்ணீரை வைத்து கழுவுவார்கள் அருமையானவர்களே கண் சொட்டு மருந்தாகவும் அது பயன்படுகிறது காண்டாக்ட் லென்ஸை கழுவுவதற்கு கான்டாக்ட் லென்ஸ்ன்னு இருக்குது அந்த லென்ஸை கழுவுவதற்கு இந்த உப்பு தண்ணீர் பயன்படுகிறது இவ்விதமாக பல காரியத்துக்கு தண்ணீர் குறைந்து டீஹைட்ரேஷன் என்று சொல்வார்கள் பாதிக்கப்படும் பொழுது இந்த உப்பு நீர் அவனுக்குள்ளாக அது ஜீவனை உண்டு பண்ணக்கூடியதாக பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு அது ஜீவனை கொடுக்கக்கூடியதாக அந்த உப்பு தண்ணி போன உடனே அவனுக்கு உயிர் உண்டாகிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது வாழ்ந்தபோது எல்லா விதமான வியாதிகளையும் குணமாக்கி சுகமாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம் மார்க்கழியன சுவிசேஷர் ஒ அதிகாரத்துல முப்பத்தி நாலாவது வசனத்துல வாசிக்கும் போது பல பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார் ஹலை லூயா ஏசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது வெறும் பிரசங்கம் மட்டும் இல்லை அவர் பிரசங்கம் பண்ண இடத்துல எல்லாம் ஜனங்களுக்கு இந்த வியாதிகளை நீக்கி அவர்களை சுகமாக்கிறார் ஜனங்களை பிசாசு பிடித்து அவர்களை உபத்திரப்படுத்தி தொல்லைக்கு படுத்தி கொண்டிருக்கிற அந்த நிலையிலிருந்து கத்து பிசாசுகளை துரத்தி அவர்களுக்கு விடுதலை கொடுத்தாக என்று நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே அநேக வசனங்களே பார்க்கிறோம் அதுபோல் அப்போது சில நாட்களிலே இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக ஷீஷர்கள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடந்தது போன இடத்திலெல்லாம் சுகம் உண்டானது இயேசு அவர் பல மாரி முன்பாக சொன்ன சொன்ன காரியங்களில் ஒன்று விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதிய மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் இவ் இவ்விதமாக அருமையானவர்களே இயேசு இந்த பூமியிலே இருக்கும் பொழுது அநேக வியாதியேசர்களை அவர் சுகமாக்கினது மட்டுமல்ல அப்போசரர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் போய் சுகமாக்குங்கள் என்று சொன்னார் அது மட்டுமல்ல விசுவாசிக்கிறவர்களால் இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்கள் சுகம் பெறுவார்கள் என்று சொன்னார் ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உலகத்திலே மருத்துவம் இருக்கிறது மருத்துவத்தினாலே அநேக குணம் அடைகின்றார்கள் ஆனால் பலமுறை மருத்துவத்து மருத்துவத்தினாலே குணமளிக்க முடியாத எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ நோய்கள் பிசாசு பிடித்தவர்கள் பிசாசு பிடிக்கும் பொழுது பலவிதமான நோய்கள் உண்டாகும் அப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் மருந்தினாலே குணமாகாது இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமையினால் குணமாகும் அந்த இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமையை யார் வெளிப்படுத்துவது அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் தான் பூமிக்கு உப்பா நாம் ஆகையினாலே உப்புக்கு இருக்கிற அந்த மருத்துவ குணம் உங்களுக்குள்ளாக இருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கின்றீர்கள் ஆகையினால இயேசுவின் நாமத்தினால குணமலைக்கு வல்லமை இயேசுவின் சரீரத்திலிருந்து புறப்பட்டு போய் வியாதியேசுகளை குணமாக்கினது போல உங்களுடைய சரிகத்திலே இருந்தும் இயேசுவின் வல்லமை புறப்பட்டு போகும் லூயா ஏனென்றால் நீங்கள் இயேசுவின் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கின்றீர்கள் இயேசுவின் சரீரம் சபையாக இருக்கின்றது நீங்கள் அவயமாக இருக்கின்றீர்கள் ஆகையினால் இயேசுவினுடைய அந்த குணமொழிக்கு வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கின்றது விசுவாசியுங்கள் ஹல லூயா இயேசுவின் நாமத்தினாலே அருமையானவர்களே சுகம் உண்டாகும் ஏனென்றால் ஆண்டவர் நம்மை உப்பாக இந்த பூமிக்கு வைத்திருக்கிறார் ஹல லூயா என்னுடைய ஊழியத்திலே கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளிலே ஏராளமான மக்கள் சுகமடைந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன் அருமையானவர்களே நான் ஒரு சின்ன கிராமத்தில் நீலகிரியில் தேவசோலா என்றுதானே ஊட்டிக்கும் குந்தா பாலத்துக்கும் இடையே இருக்கக்கூடியதான தேவசோலா என்றுதானே இடம் கூடுதலு பக்கத்தில் ஒரு தேவசோலா இருக்கிறது அங்கே இல்லை இது ஊட்டிக்கும் குந்தாவுக்கும் இடையே அந்த ஊரில் தான் என்னுடைய ஊழியத்தை நான் ஒரு சின்ன இடத்துல தொடங்கினேன் அப்பொழுது அந்த ஊரில் ஜெயச்சந்திரன் என்ற ஒரு வாலிபன் பதினாறு வயதிலே முடக்குவாதம் வந்து கால் விளங்காதபடிக்கு நடக்க முடியாதபடிக்கு எழுந்திருக்க முடியாதபடிக்கு எதையும் செய்ய முடியாதபடிக்கு அவன் படுக்கையானான் கிடக்கையானான் படுக்கையிலேயே வியாதி வந்து அவன் கிடந்தான் அவனுடைய பெற்றோர் எல்லா விதமான மருத்துவத்தையும் செய்து பார்த்தார்கள் கேரளா கொண்டு சென்று ஒரு மாத மாதம் எண்ணீரை ஊற வைத்திருந்தார்கள் சொன்ன வைத்தியங்கள் எல்லாம் அவர்கள் செய்தார்கள் ஆனால் சுகம் கிடைக்கவில்லை ஐந்து ஆண்டுகளாகிவிட்டது இருபத்தோரு வயதாகிவிட்டது வாலிபன் எழுந்து ஓடி ஆடி விளையாண்டு காரியங்களை செய்து வேலை செய்து சம்பாதிக்க வேண்டிய வயது ஆனால் இவ ஆண்டு காலமாக படுக்கை அவிதமாக இருக்கும் பொழுது அவன் பெற்றோர் சொன்னார்கள் மகனே இனி ம செய்வதற்குரிய மருத்துவம் ஒன்றும் இல்லை எங்களால் செய்ய முடிந்ததெல்லாம் செய்துவிட்டோம் இனி நாங்கள் உயிர் உள்ள வரைக்கும் உன்னை வந்து காப்பாற்றுறோம் அப்படின்னாங்க அப்பொழுது வாலிபன் இருபத்தோரு வயது அவன் நினைத்து பார்த்தான் இப்படியே நான் படுக்கையில் இருந்து வாழ்ந்த என்ன பிரயோஜனம் அப்பா அம்மா எத்தனை நாளைக்கு என்னை பார்க்க முடியும் அவர்களுக்கு பின்பாக என்னை யார் கவனிப்பார்கள் இப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் வாழ்வதை விட சாபத மேல் என்று சொல்லி விஷத்தை எப்படியோ வாங்கி தலை தலையின் அடி அடியில் வைத்து எல்லாரும் தூங்கின பின்பாக இரவில் எழுந்து அதை குடித்து சாக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார் அதுக்கு முன்பாக பக்கத்தில் இருந்த விசுவாசிகள் சபைக்கு வந்த ஒரு மூன்று பிள்ளைகள் வீடுகள் அருகிலே இருந்தது அவர்கள் பலமுறை முறை போய் சொல்லியிருக்கிறார்கள் அண்ணே இயேசுவை நம்புங்க இயேசுவின் நாமத்தில் ஜெவ மண் முன் வாருங்க நாங்கள் எங்கள் பாஸ்டர் கூட்டு வரோம் ஜெபிக்கிறோம்லாம் சொன்னாங்க ஆனால் அவர் வந்து இயேசு என்றால் வெறுத்து கோவப்பட்டு திட்டி அனுப்பிடுவார் இப்படியாக இருக்கும் பொழுது அவர் அன்றைக்கு இரவு அந்த விஷத்தை எடுத்து பாட்டிலை திறந்து குடிக்க போகும் பொழுது அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது நாம் எல்லா சாமிகளையும் பார்த்து விட்டோம் கடவுள்களை பார்த்து விட்டோம் புண்ணியஸ்தலங்களுக்கு போய்விட்டோம் எல்லா மருத்துவத்தையும் பார்த்து விட்டோம் ஆனால் இந்த இயேசுநாதர்னு சொல்கிறாங்களே அதை மட்டும் இது வரைக்கும் நம்ம பார்க்கலை வேண்டான்னு சொன்னோம் ஒரு முறை இயேசுவையும் பார்த்து விடுவோம் இயேசுவின் போய் நம்ம பார்த்துருவோம் அவராலையும் சோகம் கொடுக்க முடியாட்டால் அதுக்கப்புறம் சாவலாம் அப்படின்னு நினச்சி அந்த விஷப்பாட்டில் மூடி வச்சிட்டார் காலையில் எழுந்த உடனே பக்கத்து வீட்டில் இருந்த அந்த ச பிள்ளைகளை கூப்பிட்டு எனக்காக உங்கள் பாஸ்ட்டு சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஏசுநாத எனக்கு சோகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார் அப்பொழுது குண்டு வருகின்ற இடத்துல ஜபம் முழுவதை ஜபம் நடந்தது இந்த மூன்று பிள்ளைகள் அங்கே வந்திருந்தார்கள் நான் வெளியூர் அதை முடித்து விட்டு வெளியூருக்கு போக வேண்டியதாக இருந்தது நான் அப்பொழுது ஊட்டியிலே தங்கியிருந்தேன் ஆகையால் நான் எண்ணெயை ஜெபம் பண்ணி இதை போய் கொடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி பூசுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் அதுபோல இவர்கள் போய் சொல்லி இயேசுவை பற்றி சொல்லி அவற்றை கொடுத்தார்கள் அப்பொழுது இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அந்த எண்ணெயை பூசும் பொழுதே சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாக ஆரம்பித்தது ஒரு வாரத்துக்குள்ளாக அவர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார் இரநூறு அடி உயரத்தில் இருக்கக்கூடியதான மலை மேலே இருக்கக்கூடிய எங்கள் சர்ச்சைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடந்து வந்து ஆராதனையில் பங்கு பெற்றார் ஹலை லூயா ஆகையினால் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டு அற்புதம் செய்கின்றார் அதுக்கு பின்பாக எத்தனையோ பேர் சுகம் இருக்கிறார்கள் ஏராளமான சாட்சிகள் இருக்கிறது இவ்விதமாக பூமிக்கு நாம் உப்பா இருக்கும் பொழுது உப்புக்கு உள்ள அந்த மருத்துவ குணம் இயேசுவின் நாமத்திலே சுகமளிக்கிற அந்த வல்லமை அதுதான் மருத்துவ குணம் நமக்குள்ளாக இருக்கிறது உங்களுக்குள்ளாக இருக்கிறது தங்கச்சி உனக்குள்ளாக இருக்குதுமா தம்பி உனக்குள்ளாக இருக்கிறது நீ முழுநேர ஊழியனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீ முழுநேர ஊழியக்காரியா இருக்கணும் அவசியம் இல்லை இயேசுவை விசுவாசி இயேசுக்குள்ளாக நீங்க இருந்தால் கட்சிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா ஜான்சான் எடுத்து ஆண்டு பிள்ளையாக இருந்தீங்கன்னா அபிஷேகம் பெற்றவங்களாக இருந்தீங்கன்னா அபிஷேகத்தை நம்புகிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக இயேசு இருக்கிறா இயேசுவின் குணமளிக்கும் வல்லமை இருக்கிறது உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கத்த தந்திருக்கிறார் நீங்கள் விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும் இயேசுவி நாமத்தில் வியாதி கைகளை வைத்தால் சுகம் உண்டாகும் இயேசுவி நாமத்தில் கட்டளையிட்டால் பிசாசுகள் ஓடும் ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும் அதுக்காக கத்தவங்களை வைத்திருக்கிறார் ஆகையால் பூமிக்கு உப்பாக இருக்கிற நீங்கள் குணமளிக்கக்கூடியதான மருந்தை போல நீங்கள் பயன்பட வேண்டும் அதுக்கு என்று ஒப்பு கொடுங்கள் ஜெகமண்ணுங்கள் ஆண்டு வரை என்னை உபயோகப்படுத்துங்கள் என்று சொல்லுங்கள் அருமையானவர்களே உப்பை போல சுகமளிக்கும் சேவையை நாம் செய்ய வேண்டும் மருத்துவத்தின் மூலமும் இவ்வூழியத்தை செய்யலாம் இயேசு நாமத்தாலே ஜபம் பண்ணி மட்டுமல்ல மருத்துவத்தின் மூலமாகவும் நாம் வந்து உதவி செய்யலாம் ஏனென்றால் இயேசு சொன்னால் பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை ஆகையினாலே சுக மருத்துவத்தின் மூலமாகவும் நாம் சேவை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு மருத்துவ சேவை சேவையாக செய்யப்படாமல் அது லாபகரமான தொழிலாக செய்யப்படுகிறது பணம் பணம் பறிக்கும் மையமாக இன்றைக்கு அநேக மருத்துவ இல்லங்கள் இருக்கின்றது அருமையானவர்களே இவ்விதமாக வியாபார நோக்கத்தோடு லாப நோக்கத்தோடு ஏராளமான மருத்துவ நிலையங்கள் செயல்படும் பொழுது ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சேவை மனப்பான்மையோடு நீங்கள் மருத்துவ சேவையை செய்வதற்கு முன்வாருங்கள் எத்தனையோ மிஷின இயக்கங்கள் மருத்துவ சேவை செய்கின்றார்கள் மருத்துவ மருத்துவ உதவி இல்லாத இடங்கள் சிகிச்சைக்கு வழி இல்லாத காடுகள் மலைகள் பின்தங்கிய இடங்கள் ஆதிவாசிகள் மத்தியில மருத்துவ சேவை செய்வதற்காக எத்தனையோ ஸ்தாபனங்கள் இருக்கின்றது அவர்கள் எல்லாரும் சேவைமான பான்மையோடு ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு அக்காலத்திலே இருள் கண்டம் என்று அழைக்கப்பட்ட ஆப்பிரிக்காவில் போய் மருத்துவ சேவை செய்து தன்னுடைய உயிரையே உப்பாக அவர் கரைத்தார் டேவிட் லிவிங்ஸ்டன் என்றதான ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர் அருமையானவர்களே எத்தனையோ பேர் கிரகாம் ஸ்டெயின் நம்முடைய காலத்தில் ஆஸ்திரேலியாவில் உள்ள வாழ்க்கையை விட்டுவிட்டு விட்டு மனைவி பிள்ளைகளோடு வந்து ஒரிசாவிலே அந்த கிராம பகுதியில் இருந்து தொழில் தொழுநோயாளிகள் மத்தியிலே லெப்ரசினாலே குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே தியாகத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருந்தார் அவரையும் அவருடைய குமார்கள் தீமொத்தை பிலிப்பை உயிரோடு கொளுத்தி அவர்களை வெத்த சாட்சியாக ஆக்கிவிட்டார்கள் அருமையானவர்களை இவ்விதமாக உப்பாக கரைந்து ஜனங்களுக்கு சேவை செய்த மக்கள் உண்டு மருத்துவ சேவை இல்லை தங்களுடைய வாழ்க்கை தியாகமாக பலியிட்டவர்கள் உண்டு அதே போல தென்னக இருந்து டாக்டர் பால் என்பவர் மல்கன்கிரி என்றதான இடத்திற்கு அந்த ஜில்லாவுக்கு சென்று அங்கே தியாகத்தோடு கூட அவர் எளிமையாக வாழ்ந்து அங்கே உள்ள ஜனங்களுக்கு மருத்துவ சேவை செய்து அங்கேயே அவர் மறைந்தார் அவருடைய மனைவியும் மகனும் தொடர்ந்து அந்த ஊழியத்தை இன்றைக்கு அங்கே செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இவ்விதமாக அருமையானவர்களே அநேக உப்பாக விளங்கினார்கள் நீங்களும் நானும் உப்பாக இருக்கிறோமா உப்பாக நாம் இருப்போம் ஜனங்களுக்கு உள்ளதான வேதனைகளை நீக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஹலலூயா ஆகையினால் நீங்கள் வந்து ஒரு மருத்துவரா நீங்கள் ஒரு செவிலியரா நீங்கள் மருத்துவ சம்பந்தமாக படித்து மருத்துவ துறையிலே பணியாற்றக்கூடியவர்களா உங்களை பணித்தளங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது மிஷினரி ஸ்தாபனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது மீதியான வாழ்க்கையை ஏன் பணித்தளங்களிலே தேவை உள்ள ஜனங்களுக்கு மருத்துவ சேவை தேவைப்படும் இடங்களில் உள்ள மக்களுக்கு நீங்கள் போய் சேவை செய்து உப்பாக நீங்கள் பயன்படக்கூடாது கத்தை உங்களை அழைக்கிறார் உப்பு கொடுப்பீர்களா உங்களுக்கு தெரிந்த மிஷினரி ஸ்தாபனத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மிஷனர்களாக செல்லுங்கள் நீங்கள் முழு நேரமாக முழு காலமாக இல்லை என்றாலும் குறிப்பிட்ட காலத்துக்கூட கூட போய் சேவை பண்ணலாம் ஒரு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் அல்லது ஒரு ஆண்டு என்று சொல்லி நீங்கள் வந்து ஓய்வு விடுமுறை எடுத்துக்கொண்டு நீங்கள் போய் சேவை செய்யலாம் எப்படியாவது நீங்கள் வந்து உப்பாக நீங்கள் சேவை செய்ய வேண்டும் உப்புக்குள்ளதான ஐந்தாவது குணம் அது வேதனை நீக்கக்கூடியதாக இருக்கிறது இட் ஆக்சஸ் பெயின் கில்லர் வேதனையை நீக்கும் ஒரு பொருளாக அது விளங்குகிறது உப்பு வேதனை நீக்கும் பொருளாக பயன்படுகிறது பனிரெண்டு வருடமாக கத்த போக்கினாலே பாடுபட்ட ஒரு ஸ்திரி இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசத்தோடு தொட்டபொழுது இயேசுவின் குணமளிக்கும் வல்லமை புறப்பட்டு போய் அந்த பெண்ணை சுஸ்தமாக்கிட்டு அப்பொழுது இயேசு சொன்னார் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு மார்க்கு சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் அதை நாம் வாசிக்கின்றோம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாச ரட்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு வேதனை நீங்கி சுகமாயிரு பனிரெண்டு வருட வேதனை இயேசு சொன்னவுடனே இயேசுவின் சரிகத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை நாளை நீங்கிவிட்டது மருத்துவர்களுக்கு பணத்தை செலவழித்து இருந்த ஆஸ்திரியெல்லாம் அவள் காலி செய்து விட்டாள் ஆனால் நிலைமை மோசமடைந்து இன்னும் வேதனை அதிகமாயிட்டே தவிர வேதனை நீங்கவில்லை ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கத்த தந்திருக்கிறார் நாம் வேதனையை நீக்கக்கூடியவளாக காணப்பட வேண்டும் உப்பு உப்புக்கு வந்து வேதனை நீக்கும் அந்த சக்தி இருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் என்று நினைக்கிறேன் உடலில் எங்கேயாவது அடிபட்டு வீக்கம் உண்டானால் உப்பு ஒத்தனம் கொடுப்பார்கள் பல்வலி உண்டானால் உப்பு உப்பு ஒத்தனத்தை கொடுப்பார்கள் சுடுதண்ணிலே தொண்டை வலியாக இருந்தால் சுடுதண்ணிலே உப்பை போட்டு அதை கொப்பளிக்க முடியாத செய்வார்கள் கார்கள் பண்ண சொல்வார்கள் இவ்விதமாக வேதனையை குறைக்கக்கூடியது உப்பு வேதனையை நீக்கக்கூடியது உப்பு அருமையானவர்களே நாமும் வேதனை வேதனையை நீக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் ஹலலூயா நம்முடைய வார்த்தை மற்றவர்களுடைய வேதனையை நீக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் ஔஷதமாக இருக்க வேண்டும் நம்முடைய நாவு ஔஷதமாக இருக்க வேண்டும் சிலருடைய வார்த்தைகள் அது வந்து பட்டை குத்துகளை போல இருக்குமா சகோதரன் கத்தியை போல அவர்கள் நாவு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினால் நாம் வந்து வா நம்முடைய வார்த்தைனாலே வேதனைப்படுத்தக்கூடாது நம்மளுடைய செயல்களினாலே மற்றவர்களுக்கு நாம் வேதனை உண்டு பண்ணக்கூடியவர்களாக இருக்கூடாது ஏனென்றால் உப்பு வேதனை கொடுக்காது வேதனை நீக்கும் ஹல லூயா ஆகையினாலே அருமையானவர்களே நாம் வந்து வேதனை நீக்கக்கூடிய மக்களாக மாறுவோம் இந்த சமுதாயம் வேதனையால் துடிக்கிறது நம்பிக்கை இல்லாமல் வேதனையாக வேதனையோடு கூட கஷ்டப்படுகிறது அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் வேதனை நீக்கும் மறந்தாக மாறுவோமாக ஹல லூயா நம்முடைய வார்த்தைகள் வேதனையை நீக்கக்கூடிய ஆறுதல் கொடுக்கக்கூடிய அரவணைக்கக்கூடிய தேற்றக்கூடிய வார்த்தைகளாக மாறுவதாக ஹலலு உப்பை போல சாரமுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும் சாரமுள்ள உப்புக்கு குணமளிக்கும் வல்லமை இருக்கிற வேதனை நீக்க வல்லமை இருக்கிறது ஆகையினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆண்டோட்டை ஜவம் பண்ணும் ஆண்டவரே நான் பேசினா ஜனங்களுக்கு வந்து வேதனை நீங்கணும் மன வேதனை உடல் வேதனையோடு மனவேதனை ரொம்ப அதிக பாதிப்பை உண்டாக்கக்கூடியது அருமையானவர்களே ஆகினால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் உப்பாக விளங்க வேண்டுமாயின் பிறருடைய வேதனையை நாம் நீங்க வேதனை நீக்க நாம் உதவி செய்ய வேண்டும் உடல் வேதனை விட மன வேதனை வந்து மிக கொடியதாகும் ஆகையினால வலி நிவாரணத்திற்கு மருந்து கடையில் கிடைக்கும் மருந்துகள் வாங்கலாம் ஆனால் மனவேதனைக்கு மருந்து கிடையாது ஆகையினால் கிறிஸ்தவர்களாகிய நீங்க தான் ஆறுதலான வார்த்தைகளை கோரி நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை கொடுத்து உற்சாகப்படுத்தி மன வேதனையை நீங்கள் வந்து போக்க வேண்டும் ஹல லூயா ஏனென்றால் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் ஆகினால் நீங்கள் பிறகு வேதனை பிறரை வேதனைப்படுத்துகிறவர்களாக இல்லாமல் நீங்கள் பிறகு வேதனையை நீக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் ஹலை லூயா ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வந்து வேதனையை நீக்கக்கூடிய உப்பை போல சமுதாயத்தில் ஜனங்களுடைய வேதனையை நீக்கக்கூடியவர்களாக மாறுவோம் உடல் வேதனை மட்டுமல்ல அதை பார்க்கல கொடிய மனவேதனையில்தான் மக்கள் இன்றைக்கு மடிந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மனவேதனை நீங்களுக்கு வழி தெரியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பணக்காரர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் புகழ்பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்ன மனவேதனை போக்க மருந்து இல்லை பணம் இருக்கிறது ஆனால் வேதனை நீங்க மருந்து வாங்குவதற்கு மருந்து கிடைக்காது நீங்களும் நானும் வேதனை நீங்கி நிம்மதி சமாதானம் கொடுக்கும் இயேசுவை அவளுக்கு அறிமுகப்படுத்தி அவள் வாழ்க்கையில் உள்ள மனவேதனையை நம்ம நீக்கி அவளுக்கு நல்வாழ்வு உண்டாகும்படியான வழியை நாம் காட்ட வேண்டும் அவிதமாக நாம் வந்து பூமியிலே உப்பாக விளங்க வேண்டும் அருமையானவர்களே ஆறாவது காரியமாக உப்பு பயன்படக்கூடியது அது பாரத்தை சுவப்பதற்கு உதவி செய்யும் கலாத்தேக ஆறாம் அதிகாரம் இரண்டாவது சனவிதமாக சொல்கிறது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்ன ஒருவருடைய பாரத்தை பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் நாம் நம்முடைய பாரத்தை மற்றவர்கள் மேல் போடக்கூடாது மற்றவர்களுடைய பாரத்தை நாம் வாங்கி அவர்களுக்கு இடைப்பாறுதலை கொடுக்க வேண்டும் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் இயேசு சொன்ன வார்த்தையை நினைவுகூருங்கள் இயேசு என்ன சொன்னார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் வருத்தப்பட்டு பார சுமந்து கொண்டு தாங்க முடியாமல் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அருமையானவர்களே அவர்களே நீங்கள் மற்றவர்களுக்கு பாரமாய் இருக்கின்றீர்களா மற்றவர்களுடைய பாரத்தை நீங்கள் சுமந்து அவர்களுக்கு லகு ஆக்குகின்றீர்களா நீங்கள் வந்து உப்பாக இருக்கும் பொழுது மற்ற பாரத்தை சுமப்பதற்கு உதவி செய்யணும் எப்படி தாரத்தை இது உதவி செய்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன் ஒரு பரிசோதனை அது நீங்கள் செய்து பார்க்கலாம் உங்கள் வீடுகளிலே ஒரு கண்ணாடி டம்ளர்களை தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல புதிய ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு முட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள் அது கெட்டுப்போன முட் முட்டையாக இருக்கக்கூடாது அது வந்து புதிய முட்டையாக நல்ல முட்டையாக இருக்க வேண்டும் கோழி முட்டை அந்த முட்டையை எடுத்துக்கொண்டு நீங்கள் தண்ணீருக்குள்ளாக போடுங்கள் அந்த தமிழர்கள் உள்ள தண்ணீர்களை நீங்கள் போட்டால் நல்ல முட்டை என்ன செய்யும் என்றால் கீழே போய்விடும் அந்த தண்ணீர் அந்த முட்டையை தாங்க முடியாது ஆகையினால் அந்த அழுத்தத்தில் அந்த முட்டை கீழே போய்விடுகிறது அப்போ முட்டையை தாங்கக்கூடிய சக்தி அந்த தண்ணீருக்கு இல்லை பின்பு அந்த முட்டையை நீங்கள் எடுத்துவிட்டு அந்த தண்ணீரில் உப்பை போட்டு நீங்கள் நன்றாக கரையுங்கள் உப்பு கரைய கரைய அது முழு கரைசல் கரைசல் ஆனவுடனே திரும்ப இந்த முட்டையை எடுத்து அந்த டம்ளரில் உப்புத்த கலந்த தண்ணீரில் போடுங்கள் இப்பொழுது அந்த முட்டை கீழே தாழ்ந்து போகாது அமிழ்ந்து போகாது அது தண்ணீர் மேலே மிதக்கும் அந்த தண்ணீர் இப்பொழுது அந்த முட்டையின் பாரத்தை தாங்குவதற்குரியதான சக்தியுடையதாக மாறிவிட்டது வெறும் தண்ணீர்னாலே அந்த முட்டையை தாங்க முடியவில்லை ஆகையினால் அது அமிழ்ந்து விட்டது இப்பொழுது உப்பு கலந்த பின்பாக அதே முட்டை இப்போ மிதக்கின்றது ஏனென்றால் அந்த தண்ணீர் தன் அந்த உப்பு கலந்தழுப்பதினால் அந்த தண்ணீருக்கு இப்பொழுது பலன் உண்டாகி அதை தாங்குகிறது இஸ்ரேல் தேசத்தில் சவக்கடல் என்று சொல்லுகிற டெட் சி என்று சொல்வார்கள் உப்பு கடல் என்று அதற்கு பெயர் சவக்கடல் என்று சொல்வார்கள் அது உப்பு கடல் என்று ஏன் பெயர் என்றால் அந்த தண்ணீரில் அதிகமான உப்பு கலந்திருக்கிறது அதாவது உலகத்திலேயே அதிக அடர்த்தி உள்ள தண்ணீர் உள்ளது என்று சொன்னால் அந்த டெட் சி வாட்டர் தான் த டென்சஸ்ட் வாட்டர் பாடி இன் த ஹோல் வேர்ல்ட் இஸ் த டெட் சி இன் இஸ் அதுக்கு என்ன காரணம் இருபத்தைந்து சதவீதம் உப்பு அந்த தண்ணீரில் கலந்திருக்கிறது ஆகையினால் அந்த தண்ணீருக்கு எதையும் தாங்குவதற்குள்ள பலம் உண்டாகிறது உங்களுக்கு நீச்சல் தெரியாவிட்டாலும் அந்த தண்ணீர்களை நீங்கள் வந்து குதித்தால் தண்ணீரில் அமிழ்ந்து போக மாட்டீர்கள் அந்த தண்ணீர்களை நீங்கள் மிதப்பீர்கள் ஒரு மரக்கட்டையை போட்டால் கனமான ஒரு பொருளை போட்டால் அது அமிழ்ந்து போகாது அது மிதக்கும் காரணம் என்னவென்றால் அதுல கலந்திருக்கிற உப்புனாலே அந்த தண்ணீருக்கு அதை தாங்கி பிடிக்கும் சக்தி இருக்கிறது ஹலலூயா பாரத்தை சுமப்பதற்கு சக்தி இருக்கிறது ஏசு சொன்னால் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஏன் அந்த பாரத்தை அவர் எடுத்துக்கொள்கிறவர் ஹலலூயா ஆகையினாலதான் பேதர் சொல்லும் சொல்லும்போது சொல்றாரு ஒன்னு பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல அவர் உங்களை விசாரிக்கிறவர்தான் அப்படின்னால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அருமையானவர்களே இயேசு நம்மை விசாரிக்கிறவர் ஆகினால் பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள் இயேசு ஒரு சுமை தாங்கி அந்த காலத்தில் சுமைகளை தலையில் வைத்து கொண்டு நடந்துதான் பிரயாணம் செய்ய வேண்டும் ஆகையினால ரோ ரோடுகளிலே கஸ்தாக்களிலே ஜனங்கள் பாரங்களை சுமந்து கொண்டு மைல் கணக்கில் நடப்பார்கள் பிரயாணம் நடையுதான் அவிதமாக நடக்கும் பொழுது அந்த சுமையை இறக்கி வைத்து விட்டு கொஞ்சம் இழைப்பாறுவதற்கென்று ஆங்காங்கே ரசாக்களின் ஓரங்களிலே மரத்தடிகளிலே சுமை தாங்கி என்றதான அந்த கல்லை வைத்திருப்பார்கள் அது வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்கும் அப்பொழுது வந்து அந்த கல் மேலே இறக்கி வைத்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவர்கள் இழைப்பாறி திரும்ப அந்த மூட்டை சுமந்து கொண்டு போவார்கள் அதுக்கு தான் சுமை தாங்கின்னு சொல்கிறது ஏசு ஒரு சுமை தாங்கி தெரியுமா ஹலலூயா அவர் நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கின்றவர் அதனால்தான் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் பாடுகளை சுமந்தார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் காரணம் என்ன நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஹலலூயா நாம் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் மத்திய எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது அவர் நோய்களை நீக்கும் பொழுது இந்த வார்த்தை நிறைவேறிற்று என்று நாம் பார்க்கின்றோம் ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கின்றீர்கள் உப்பு எவ்விதமாக எவ்விதமாய் பாரத்தை சுமப்பதற்கு உதவி செய்கின்றதோ அதுபோல நீங்களும் மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம் ஒருவருக்கு அதிக வேலைப்பாடு இருந்தால் நாம் வந்து அவருடைய வேலையில் உதவி செய்து அவருக்கு லகுவாக ஆகும்படியாய் அவருடைய கஷ்டம் குறையும்படியாக நம்ம செய்ய வேண்டும் பல விதங்களில் மக்களுக்கு வந்து நாம் உதவி செய்யலாம் ஆகையால் அருமையானவர்களே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்றால் உலகம் அழுத்தப்பட்டு அது வந்து கவலைப்படுகிறது ஆகையினால மற்றவர்கள் பாரங்களை சுமப்பதற்கு ஆயத்தமில்லை ஆனால் இயேசுவோ நம்முடைய பாரங்களை சுமந்து நாம் மற்றவர்களுடைய பாரங்களை சுமக்க வேண்டும் என்ற பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் ஹலை லூயா ஆகினால் நம்முடைய பாடுகளை அவங்க ஏற்றுக்கொண்டது போல மற்றவர்களுடைய பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் உப்பை போல நாம் விளங்க வேண்டும் குடும்பத்தில் நீங்கள் பாரமாக இருக்கக்கூடாது குடும்பத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது சில பேர் எத்தனை வயசு ஆனாலும் மற்றவர்களுக்கு குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருப்பாங்க ஒரு வயது வரைக்கும் தான் பெற்றோர்கள் நம்மை பராமரிக்கவும் நம்மை பாதுகாக்கவும் நாம் வந்து விட்டு கொடுக்கணும் ஒரு வயது வந்த பெண்பாக அவங்களுக்கு பாரமா இருக்க கூடாது அவங்க பாரத்தை சும குறைக்கிறதுக்கு நம்ம உழைத்து சம்பாதித்து அவர்களுக்கு உதவி செய்து அப்பா நீங்கள் இனி கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் உட்கார்ந்து சாப்பிடுங்க நான் உங்களுக்காக வேலை செய்கிறேன் நான் உழைத்து சம்பாதித்து கொண்டு வர்றேன் இத்தனை வருஷமா எனக்கு நீங்க உழைத்தீங்க எனக்காக உழைத்தீங்க எங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டீங்க பா ப படிப்பு கொடுத்தீங்க எல்லாம் செய்தீங்க இனி வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டாம் நாங்க செய்கிறோன்னு சொல்லி குடும்பத்துல நம்ம வந்து எல்லாருக்கும் அருமையானவர்களே பாரத்தை இலகுவாக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போ அவங்க பாரத்தை சுமக்கணும் அம்மாவுக்கு வீட்டில் வேலை ஜாஸ்தியாக நம்ம பாட்டுக்கு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது அவங்களுக்கு உதவி செய்யணும் விருந்தாளிகள் நிறையா வந்துட்டாங்க அப்படின்னா அம்மாவுக்கு ரொம்ப வேலை இருக்கும் உடனே எல்லோரும் போய் உதவி செய்து அவங்களுடைய பாரத்தை நம்ம சுமக்கணும் இவ்விதமாக அருமையானவர்களே நாம் வந்து பா உப்பை போல மற்றவர்கள் பாரத்தை சுமப்பதற்கு அந்த பாரத்தை லகுவாக்குவதற்கு நாம் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் எப்படி தண்ணீரில் கரைந்த உப்பு அந்த பாரத்தை தாங்குவதற்கு அது அங்கே இருந்து உதவி செய்கிறதோ அதே போல் சமுதாயத்தில் குடும்பத்தில் சபையில் நீங்கள் இருந்து பாரத்தை சுமந்து நீங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் விளங்கணும் நீங்கள் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது நீ மற்றவர்களுக்கு நாம் வந்து பாரமாக இராதபடிக்கு மற்றவர்களுடைய பாரத்தை நாம் சுமக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இவ்விதமாக உப்பினுடைய அந்த பயன்களை நாம் பார்த்தோம் உப்பு வந்து ருசி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது உப்பு கெட்டுப்போகாமல் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் உப்பு அது எல்லா எல்லாரோடும் இணையக்கூடியதாக எல்லா உணவுக்கும் அது வந்து ருசி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் இவ்விதமாக உப்புக்குரியதான அந்த நற்பண்புகள் இருப்பதனால் அந்த உப்பு நமக்கு பல பலவிதத்தில் உதவியாக இருக்கின்றது ஆகையினால் உப்பை போல நாம் குணமளிக்க கூடிய வல்லமையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு நாம் சாட்சிகளாக மாறுவோம் வேதனை நீக்கக்கூடிய மருந்தாக உப்பு செயல்படுவதைப் போல வாழ்க்கையில் வேதனை உள்ளவர்களுக்கு வேதனை நீங்குவதற்குள்ள வழிகாட்டியாக விளங்கி வேதனை நீங்குவதற்குள்ள உதவிகளை அவர்களுக்கு செய்து இயேசுவைப் போல நாம் உப்பை போல வேதனை நீக்கக்கூடியவர்களாக நாம் விளங்குவோமாக அருமையானவர்களே உப்பு எவ்விதமாக பாரத்தை தாங்குவதற்கு அது உதவி செய்கிறதோ அதுபோல நாமும் பாரத்தை மற்றவர்களுடைய பாரத்தை தாங்கக்கூடியவர்களாக நாம் விளங்குவோம் இவ்விதமாக நாம் விளங்கும் பொழுது நாம் ஆண்டவர் சொன்னபடி மலைப்பிரசங்கத்தில் இயேசுநாதர் சொன்னபடி நாம் உப்பாக பயன்பட முடியும் ஹல லூயா ஆகையால் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும் சாரமற்று போன உப்பு அது பழுப்பு நிறமாக இருக்கும் அப்படி என்றால் அது பரிசுத்தத்தை இழந்துவிட்டது என்று அர்த்தம் பழுப்பு நிறமான உப்பு சாரமற்றது அது குப்பையிலே கொட்டப்படுவதற்கு கால்களால் மிதிக்கப்படுவதற்கு மட்டுமே பயன்படும் நீங்கள் பூமிக்கு உப்பாக பயன்பட வேண்டுமென்றால் உப்பு எவ்விதமாகலாம் பயன்படுகிறதோ அவ்விதமாகலாம் பயன்பட வேண்டுமென்றால் நீங்கள் சாரமுள்ள உப்பாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் பரிசுத்தம் உள்ளவர்களாக சுத்தமுள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையை தரித்து கொண்டவர்களாக இயேசு உங்களுக்குள்ளாக இருக்கிற வாழ்வை நடத்தக்கூடியவர்களாக நீங்கள் காணப்பட்டால் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்க முடியும் ஹலே லூயா அருமையானது என்னுடைய பிள்ளைகளே கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்து கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் முடிந்து நாற்பத்தி நாலாவது ஆண்டாக ஊழியத்தை செய்து கொண்டு வருகின்றேன் இந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலான ஊழிய பாதையிலே எத்தனையோ கடினமான இடங்களிலே எத்தனையோ பாடுகள் மத்தியிலே இருந்து கத்தனுடைய ஊழியத்தை செய்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் செய்து எத்தனையோ பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை எத்தனையோ தீராத வியாதிகள் உள்ளவர்களுக்கு சுகம் உண்டாகும்படியாக செய்து துன்மார்க்கமான வாழ்வு கெட்டுப்போன வாழ்வில் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் நல்லவர்களாக மாறி நல்ல வாழ்வு வாழக்கூடியவர்களாக அவர்கள் ஜீவனம் பண்ணும்படியாக கற்று அநேக இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார் அநேகர் இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கார்களாக இருக்கின்றார்கள் அநேகர் ஆண்டோருக்குள்ளாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கு வளமான வாழ்வு செழிப்பான வாழ்வு வாழ்ந்து இயேசுக்காக அவர்கள் காரியங்களை செய்யக்கூடியவர்களாக விளங்குகின்றார்கள் இவ்விதமாக பயன்படுவதற்கு காரணம் உப்பை போல கரைவதற்கு ஒப்பு கொடுத்ததினாலே உப்பை போல மறைவதற்கு ஒப்புக் கொடுத்ததினாலே அருமையானவர்களே உப்பை போல எந்த ஒரு காரியத்தோடும் இணைந்து கொண்டு எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருந்ததுனாலே பயன்பட முடிந்தது ஹல லூயா கற்றவங்களை அழைக்கிறாய் உப்பாகி விளங்கும்படியாக அழைக்கிறாய் ஒப்பு கொடுப்பீர்களா உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகின்றேன் ஜவு பண்ணுவோமா உங்கள் வாழ்க்கை வெற்றியுள்ளதாக வாழ வேண்டுமென்றால் நீங்கள் உப்பாக விளங்க வேண்டும் ஹல லூயா உப்பாக பயன்பட வேண்டும் மற்றவர்களுக்கு பயன்படுவதுதான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி நாம் சம்பாதிப்பதனாலே வெற்றி வருவது இல்லை நாம் ஆசையை சேர்ப்பதினாலே நாம் வெற்றி பெறுவது இல்லை நம்முடைய உழைப்பு நம்முடைய பிரயாசம் இவைகளெல்லாம் ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் ஜனங்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க வேண்டும் ஜனங்களை சீர்திருத்த வேண்டும் ஜனங்களுக்கு ருசியுள்ள வாழ்க்கை உண்டாக்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை ஜனங்களுக்கு உண்டாவதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி ஆகையினால வெற்றியோடு வாழ்வதற்கு நீங்கள் பூமியிலே உப்பாக இருக்க வேண்டும் உப்பு கொடுப்பீர்களா பரிசுத்த மனிதர்கள் நல்ல ஆண்டுவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றியுடன் துரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே மலை பிரசங்கத்தில் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே கடந்த சில வாரமாக தியானித்து கொண்டு வருகின்றோம் அப்பா ஆண்டுவரே இந்த உலகமோ சுயநலம் உள்ளதாக உலகத்திலே அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டு தாங்கள் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி பிறருக்கு பாரத்தை உண்டு பண்ணி வேதனை உண்டு பண்ணி இவ்விதமாக தாங்கள் நன்றாக வாழ வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் சௌரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி சுயநலவாதிகளாக விளங்கும் பொழுது பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு நீ சொல்லி இருக்கிறீர்கள் ஆகினால் இப்படிப்பட்ட உலகத்திலே நாங்கள் அவளை போல வாழாமல் உண்மை போல நீ இந்த பூமியிலே உப்பாக இருந்து கரைந்து ஆண்டவரே இன்னைக்கு மனுஷர்கள் வாழ்விலே நீ ருசி கொடுத்து அவளுடைய வாழ்க்கை கெட்டு போகாமல் காக்கின்றீரப்பா அது போல உடைய அடியார்களாகிய நாங்கள் உடைய நாமத்தை தரித்து கொண்ட கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த பூமியிலே உள்ள ஜனங்களுக்கு அப்ப உப்பை போல பயன்படத்தக்கதாக கத்த கிருவை செய்வீராக ஆண்டவரே இந்த வசனத்தை கெட்ட ஒவ்வொருவரும் உப்பை போல பயன்பட வேண்டும் ஆண்டவரே உப்புக்கு இருக்கிற எல்லா தன்மைகளும் அவளுக்குள்ளாக உண்டாவதாக ஆண்டவரே பயன்பட முடியாத உப்பாக சாரமற்ற உப்பாக இருக்கிறவர்களுடைய வாழ்வு கெட்டு போகாத படிக்கை சாரமுள்ள உப்பாக மாறத்தக்கதாக்கத்தை உதவி செய்வீராக ஆண்டவரே ஓ பிறருக்கு பயன்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுப்பீராக ஆண்டவரே அதலூயா பிறருடைய பிரயோஜனத்தையே தேடக்கூடிய மனம் உண்டாகட்டும் ஆண்டவரே மற்றவர்களுடைய வேதனை நீக்குவதற்கு மற்றவர்களுடைய பாரங்களை நீக்குவதற்கு மற்றவர்களுக்கு ஆண்டவரே இழைப்பாறுதலை சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பதற்கு விடுதலை கொடுப்பதற்கு முன்னேற்றம் அடைவதற்குள்ள வழிகளை காட்டுவதற்கு பயன்படக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் உள்ள வல்லமையினாலே ஜனங்களுக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டும் ஜனங்களுக்கு விடுதலை உண்டாக வேண்டும் ஜனங்களுக்குள்ள கஷ்டங்கள் நீங்க வேண்டும் உண்மை போல சேவை செய்யும் மனப்பான்மை உண்டாக வேண்டும் ஆண்டவரே காடுகளிலே மலைகளிலே வசதியற்ற சூழ்நிலைகளிலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சேவை செய்ய போகக்கூடிய மிஷினரிகளாக உப்பாக போய் கரைவதற்கு லிவிங் ஒரு போல அந்தவரை அநேக தேவ தாசர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தது போல அர்ப்பணிக்க முன்வர கத்த கிருவை செய்வீராகப்பா ஸ்தோத்ராண்டவரே ஸ்தோத்ராண்டவரே வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் கத்தை கிருவை செய்வீராக நாம மகிமைப்படுவதாக த காம் ஊழியம் ஆசிர்வதிக்கப்பட்டு இந்த ஊடகத்தின் மூலமாக போகும் செய்திகளெல்லாம் ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு அது நன்மை உண்டாக்கக்கூடியதாய் போகிறவர்களுடைய வாழ்க்கை அது மாற்றப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொண்டு கிறிஸ்து கொடுக்கும் நல்வாழ்வை பெற்றுக்கொண்டு உப்பை போல பயனுள்ளவர்களாக மாறும்படியாக இந்த ஊடகத்தின் மூலமாய் போகும் செய்திகளை கத்தர் ஆசீர்வதித்து பயனுள்ளதாய் மாற்றும் அப்பா இந்த ஊழியம் ஒரு உப்பை போல பயனுள்ளதாய் விளங்கட்டும் நாம மகிமைப்படட்டும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலோ லூயா காட் பிளஸ் யூ அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் காட் பி வித் யூ